அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம ஒரு ஹனி ட்ராப் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹனி ட்ராப் கேஸ் நிறைய இருக்குது. நானே கூட வேறு காணொலியோட பேசியிருக்கேன், அச்சுன்னு சொல்லி ஒரு லேடி, அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் வராதனால அதுக்கப்புறம் அவங்க ஒரு சிலரை செடியூஸ் பண்ணி வயதான நபர்களை டார்கெட் பண்ணி பண்ண விஷயங்கள், இது மாதிரி நிறைய நானே கூட பேசியிருக்கேன். இதே மாதிரி இந்த சம்பவம் நடந்தது திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய பத்தனந்திட்டா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அங்கே தான் நடந்திருக்கு இந்த சம்பவம். இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது வயதானவங்களுக்குன்னு இல்லை, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆரம்ப பள்ளி, இப்போ சமீபத்தில் அவங்க ஆர்ஜே ஆனந்தி அவர்களோட ஒரு புக் ஷோ அந்த இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இதை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது இப்போ நார்மலாக வந்து அதில் ஒரு வேலிட் பாயிண்ட்டு, இப்போ நார்மலாக ஒருத்தர் ஒரு எவல்யூஷன் வரும்போது என்ன தேவை அப்படின்றது எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எல்லாருக்கும் வந்து உடுக்க உடை, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தூங்க ஒரு இடம், அப்புறம் இருக்க இருப்பிடம்ன்ற மாதிரி இது மாதிரி எல்லாமே ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் எல்லோரும். ஆனால் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் மென்ஷன் பண்ணதாக அவங்க மென்ஷன் பண்ணாங்க, சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் டிசையர் தான். ஸோ இந்த ஆரம்ப புள்ளிங்கிறது நம்ம உடுக்க உடை இருக்கோ, தங்குற வீடு இருக்கோ, எது இருக்கோ எது இருக்கோ இல்லையோ, இந்த செக்ஷுவல் டிசைர் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்திருக்கு. இது ஆரம்பத்திலேருந்து மனிதன் வந்து மனிதனாக எவால்வ் ஆகி அவன் வந்து குரங்குலேருந்து வந்தானா எதுலேருந்து வந்தான் இல்லை, இப்படி எவால்வ் ஆகி மனிதனாக அவன் ஹியூமன் பீயிங்காக வந்த பிறகு எல்லா அனிமல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு அரிஜி மாதிரியே அதே மாதிரி ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் வந்து எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து அதில் குறிப்பிடப்பட்டது. உண்மையான ஒரு வேலிடான விஷயம் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம நினைப்போம் நிறைய பேர், ஏங்க ஒரு இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புகார்களாக சொல்கிறாங்க. எனக்கு கூட ஒரு நண்பர் பேசினார் இப்போ சமீபத்தில், அவர் பேசும்போது சொன்னார் இது மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒரு மெசஞ்சரில் மெசேஜ் வந்தது, நான் போனேன் லிங்க் கிளிக் பண்ணேன், அப்புறம் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஹாய் சொன்னாங்க, இது பேசினாங்க, சேட் பண்ணாங்க, அப்புறம் பாத்ரூம் போக சொன்னாங்க, என்னை நியூடாக்கி சில வீடியோ எடுத்து காட்ட சொன்னாங்க, அவங்களும் அதேமாதிரி வீடியோலாம் காட்டினாங்க. ஸோ இது மாதிரி முடிஞ்சதும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வெளியில் வந்தால் திரும்பி மறுநாள்லேருந்து இவங்களுக்கு த்ரெட்டனிங் மெசேஜ், உன்னோட வீடியோவை லைக் பண்ணிடுவேன், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டி மிரட்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம்னு நிறைய காசு சம்பாதிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. இது இது மாதிரி ஏமாற்றப்பட்டவங்க, இது குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் நிறைய நடந்தது, அது மாதிரியாக நடந்த சம்பவங்கள் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி நடக்கும்போது இன்னும் ஒரு படி மேலே ஒரு சிலர், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எவ்வளோதான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் தொடர்ந்து நிறைய பேர் இதில் ப்ரே ஆகி மாட்டி சிக்கி சீரழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் போடா அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க, ஒரு சில சமயம் அது நானே இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணக்கூடியவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, முன்ன பின்னாண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரு வயதான நபர், ஒரு 75 வயது நபர், அவர் ஆர்மியில் இருந்து விலகி ஏற்கனவே ஆர்மியில் இருந்தவர், ஆர்மியிலேருந்து வெளியில் வந்த பிறகு ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒர்க் பண்ணியும் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆன பிறகு அவர் ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் பே வாங்கிக்கிட்டு ஒரு காலேஜில் ஒரு கெஸ்ட் லெக்சராக போய்கிட்டுருக்கார். 75 வயது நபர் அப்படின்னா அவருக்கு சொந்தமாக வீடுகள் இருக்குது, அதில் ஒரு வீட்டை வாடகைக்கு விட போகிறேன்னு விளம்பரம் போடுறார். அந்த பத்திரிக்கையில் விளம்பரம் போடுறதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு, ஒரு ஸ்வீட் குரலில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதை கேட்டவுடனே இவருக்கு அப்படி ஏதோ 75 வயது தாத்தாவுக்கு ஒரு இளமை வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. உடனே அவங்கள்ட்ட பேசுகிறாரு. இப்போ நார்மலாக வந்து கொஞ்சம் இளகிய மனம் படைத்தவங்க, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது பேசுகிறது இதெல்லாம் வந்து பெரும்பாலான வயதானவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது, ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நூல் விடுறதுக்கு என்னவாவது டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அது வந்து சும்மா நீங்கள் ஒரு விஜய் வசனத்தை பேசலாம், இல்லை ஒரு இவர் தலை அஜித்தோட ஒரு படம் பிடிக்குமா, பாட்டு பிடிக்குமா, இது பிடிக்குமா, இல்லை வேறு ஒரு அதர்வா பிடிக்குமா, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் வந்து ஏதாவது ஒரு பெக்கில் இருந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வயசானவங்கலாம்
ரொம்ப ஒரு பார்த்தா ஒரு வேறு மாதிரி ஒரு ஆட்டிடியூடு காட்டிக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள்லாம் இருந்தபோது இப்படி இருந்ததுமா அப்படி இருந்ததுமான்னு ஒரு அட்வைஸையாக ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் அதை வந்து அட்வைஸாக எடுத்துப்பாங்க ஒரு சிலர். அந்த அட்வைஸே இன்னும் ஒருபடி மேலே 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 போகும்போது அதை செக்ஷுவல் அட்வான்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நானும் நிறைய பேர் அது மாதிரி பண்ணவங்களும் நான் பார்த்துருக்கேன், பண்ணி போலீஸில் சிக்கி கைதானவங்களும் பார்த்துருக்கேன். இப்போ இந்த நபரும் இந்த 75 நபருக்கும் இதே மாதிரியான ஒரு ஃபோன் கால் ஒன்று என்ன ஆகுதுன்னா பேசுகிறாங்க. அப்போ இந்த பேசுகிற நபர் வந்து தன்னை வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ்ன்னு நான் அந்த மாதிரி இருக்கேன், நான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது, எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னொடனே இவருக்கும் ஓகே இதில் என்ன இருக்குதுன்னு அப்படி தோணுது. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே ரெகுலராக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு வராங்களோ இல்லையோ, அவங்க வீட்டுக்கு வாடகைக்காக தான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நானும் ஃபேமிலியில் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது, ஸோ நாங்கள் எங்களுக்கு தான் தேவை அந்த மாதிரி ஒரு வீடு அப்படின்னோடனே. இவர் பரவூர்ன்ற ஒரு இடம், பத்தனந்திட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பரவூரில் தான் அவங்களுக்கு அந்த வீடு இருக்குது. அந்த வீடை தான் இவங்க வாடகைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபோட்டோலாம் அனுப்ப சொல்கிறாரு. ஃபோட்டோ அனுப்பும்போது இந்த அம்மா சேர்த்து இவங்களோட செல்ஃபி ரெண்டு மூணு ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்பிடுறாங்க. அப்போ அனுப்பிச்சோடனே இவர் அதை பார்க்குறாரு. ஓ இது நீங்களா அப்படின்னோடனே, ஐயோ என்னோடய பர்சனல் ஃபோட்டோ அனுப்பிட்டேன் சாரி அப்படின்னு டெலீட் பண்ண போகிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நல்லதாக இருக்கீங்க அப்படின்னு இந்த கான்வர்சேஷன் அடுத்தபடி போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இவங்களோட அந்த பேச்சப் ஆகுது. அப்போது இவருக்கும் அவங்கள தெரியுது, அவங்க பேர் வந்து நித்யா சசின்னு சொல்லி அந்த பெண். அவங்க டெலிவிஷனில் சில ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீரியலில் சில இதெல்லாம் நடிச்சிருக்காங்க, சில படங்களில் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்ருக்கவங்க. ஸோ இவங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்பருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து ஹவுஸ் ஓனர் டெனண்ட்ன்றது போய் இப்போ ரெண்டு பேரும் ஒரு 75 ஒரு ஒரு ஓல்டு பர்சன் இல்லை, 75 யங் பர்சனும் ஒரு அந்த ஒரு 25 பொண்ணும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரெண்டு பேரும் அதிகப்படியாக, அதுவும் குறிப்பாக அந்த அம்மா வந்து பேசும்போது உங்கள்கிட்ட பேசினா தான் எனக்கு பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கும்போது இவர் அதை இன்ட்ரெஸ்டாக இன்னும் நிறைய அட்வைஸ் பேசுகிறாரு. அப்படி பேசுகிறாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சில பர்சனல் கான்வர்சேஷனும் வர ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள. இப்போ நார்மலாக ஆண் பெண் பேசினாலே ஏதாவது ஒரு விஷயந்தர்ப்பத்தில் ஒரு கோக்கி போட்டு பேசுகிறதுலாம் இதெல்லாம் நார்மலாக எல்லா பசங்களும் பேசுகிற ஒரு ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி இந்த நபரும் என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணும் அதுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு இந்த நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் அப்படியே ஃப்ரெண்ட்லினஸ் க்ளோஸ் ஆகி ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகி இன்னும் ஒரு நெருக்கம் ரெண்டு பேருக்குள்ள வருது. அவங்க ரொம்ப பர்சனலாக நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்த பிறகு அந்த பரவூரில் உள்ள அந்த வீட்டுக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணணும் உங்களை, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களை, ஐ வாண்ட் டு ஹாவ் ஒரு நைஸ் டைம் வித் யூ, ஒரு ஐ வாண்ட் டு ஸ்டே வித் யூ அப்படின்ற மாதிரி ஒரு சில கோடெல்லாம் சொல்கிறாங்க. அது இவருக்கு ஓரளவு புரிஞ்சுக்குது. புரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இதை சரி ஓகே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக அங்கே போகிறாரு. அங்கே போனால் அதுக்கு முன்னாடி இந்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நித்யா சசி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே பரவூரில் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் பினு, அவனை வர வச்சு மச்சி வந்துரு இந்த மாதிரி ஒரு நபர் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதே வீட்டுக்குள்ளே வந்து இவர் ஒரு இடத்துல அந்த வீட்டிலேயே ஒரு பகுதியில் ஒரு மறைமுகமாக இருந்துக்கிட்டு இவங்களை ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத சில ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த வேலையை அவர் பண்ணுறாரு, அந்த பினு அதே பண்ணிடுறாரு. ஸோ இவங்க உள்ளே வந்த பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் இவங்க மெதுவாக ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரிப் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே இவங்க ஓரளவு செமினேட்டடாக இருக்கும்போது அவரையும், ஏன் நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்க நெருங்கி வந்த பிறகு அவரும் ட்ரெஸ்ஸை துணிஞ்சு கழட்டிடுறாரு. அவர் ஃபுல் நேக்கடாக இருக்கார். இந்த அம்மா ஒரு கொஞ்சம் செமி நேக்கடாக இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக கட்டிலில் உட்காந்துருக்கிறது, சோஃபாவில் உட்காந்து பேசுகிறதுன்னு அவங்க கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் அவங்கள வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அப்புறம் சில மடியில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு இவங்க போகலாம்னு யோசிக்கும் போது இவங்க திடீர்னு இந்த நபர் உள்ளே வர மாதிரி வராரு. இந்த பினு வந்து, ஏய் நீ இங்கேயா இருக்க, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு இவரை மிரட்டி இந்த பொண்ணையும் மிரட்டுறாங்க. மிரட்டி, இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, நீ எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வருவேன் போவேன்னு கச்சாம்ஜான்னு ஒரு பெரிய கலவரம் மாதிரி நடக்குது. அவருக்கு பயந்து போயிடுறாரு, என்ன நடந்ததுன்னு புரியல, ஐயோ என்ன நடந்தது அப்படின்னு உடனடியாக ட்ரெஸ்ஸை போடுறாரு, டபடபான்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு.
ஓடின பிறகு ரெண்டு பேரும் பிளான் படி ஃபோட்டோஸ்லாம் பக்காவாக வந்திருக்கு அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறதை நிறுத்திட்டார். இந்த பொண்ணு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. நித்யா சசி அவர்கள் ஃபோன் பண்ணி இது பாருங்க என்ன பிரச்சனையாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இந்த பச்சை கிளி முத்துச்சிடற மாதிரி தான். அதில் ஜோதிகா வந்து சரத்குமாரை ஏமாத்துறதுக்கு என்ன எப்படிலாம் பண்ணாங்க தெரியுமா, கொடுமைப்படுத்தினா தெரியுமா, அடித்தாங்க உதச்சாங்கன்னு அப்படியே சீன்லாம் போடுவாங்க. அது மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி பாருங்கள் என்ன அடித்து எப்படி கண்ணம்லாம் சீ வீங்கி போயிருக்கு பாருங்கள் அப்படின்னு நிறைய ஃபோட்டோலாம் ஐயோ பாவம்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கடையில் அந்த நபர் வந்து அந்த பினு வந்து ஃபோன் அந்த நம்பருக்கு அவர்களோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், நீ ஒழுங்காக மாதிரி தான் காசு கொடுன்னு மிரட்டுறாங்க. அப்போது 25 லட்சரூபா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு 10 லட்சரூபா கேட்குறாரு. 10 லட்சரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே இவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு, இருக்கிற டெபாசிட்லாம் எடுத்துட்டு, ஏன்னா இது வெளியில் வந்தால் அசிங்கமாக போயிடுமே, நம்ம பாட்டு நியூடாக நிற்கிறோம், அந்த பொண்ணு அரைகுறையாக இருக்குது, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச மாதிரி நெருங்கி இருக்கிற மாதிரி, பெட்டில் உட்காந்துருக்க மாதிரி, சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி, தலையில் மடியில் வச்சு படுத்துட்டு முத்தம் கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது, மாட்டிப்போமோ, வெளியில் வந்து அசிங்கமாச்சே, நம்ம வந்து ஒரு ஆர்மியில் இருந்திருக்கோம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம், நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய நம்மளை இந்த மாதிரி வெளியில் வந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எப்படி பண்ணுவாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி மதிப்பாங்க, ஃபேமிலியில் பேரன் பேத்திருக்காங்க, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திருக்காங்க, அவங்களாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பயத்தை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 லட்சம் சரி பண்ணி கொடுத்துறாரு. கொடுத்த பிறகு மீண்டும் புகார் ஃபோன் வருது. இந்த முறை அந்த பொண்ணும் சேர்ந்து ஃபோன் பண்ணுது. அப்போ தான் இவருக்கு தெரியும் இந்த ரெண்டு இந்த மொத்த நாடகமுமே அந்த நித்யா சசியும் இந்த பினுவும் சேர்ந்து படத்தில் நடத்தின நாடகம்னு தெரிய வருது. இப்போது அவங்க மிரட்டி இன்னும் 15 லட்சரூபா கேட்குறாங்க. இதுவும் ரெடி பண்ணுறாரு. ஆனால் ரெடி பண்ணும்போது இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த 15 லட்சம் கொடுத்த பிறகு 25 லட்சம் கொடுத்துட்டோம், இதுக்கு பிறகு மிரட்டினா மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ன பிறகு இவர் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ்கிட்ட போய் புகார் பண்ணுறாரு. அப்போ 15 லட்சம் போலீஸில் உள்ள இருக்கக்கூடிய அங்கே அதிகாரிகள்கிட்ட பேசி பண்ண பிறகு அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் போங்க, இப்போ காசை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி போங்க, நான் வந்து பிடிக்கிறோன்னு சொல்லி இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கொண்டு போய் அந்த பணத்தை இவங்க பிளான் படி கொண்டு போய் கொடுக்க போகும்போது போலீஸ் வராங்க, ரவுண்டப் பண்ணுறாங்க, ரெண்டு பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு தான் இந்த சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இருந்த பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க்குன்னு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை இவர் ஏதாவது மிரட்டி இவங்கள்ட வந்து பிடிங்கிட்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணாலோ, ஏதாவது ஒரு அசம்பதம் ஈடுபட்டால் இன்னும் அவங்களோட பிளான் படி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 கோடியாவது கறக்கணும். ஏன்னா இவரோட அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாயோ 1.5 கோடி ரூபாயோ பணம் இருக்குன்றது இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதாவது இவங்கள்ட்ட பேசும்போது, அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அவர் ஓவர் ஹைப்பில் ஓவர் வெளிப்படையாக வெள்ளந்தியாக அந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி அவர் பேசின அதை அடிப்படையில் இவங்க இந்த பிளான் போடுறத தெரிய வருது. இதே மாதிரி தான் அந்த பச்சை கிளி முத்துக சரம்லையும் அவர் பையனோட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுருந்த அந்த கேஷு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே ஜோதிகா வந்து பிளான் போடுவாங்க. அந்த ஒரு ரேப் ஒரு ஸ்டேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அடித்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அப்புறம் எலவு பாயி ஓடி போகிற மாதிரி ஒரு பிளான்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவர்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் உறிஞ்சிட்டு தான் எடுக்கணும்னு ஒரு பிளானை பண்ணியிருந்தது தெரிய வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது, பினு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறன்னு சொல்லி கேட்டதாகவும், இதை நித்யா சசியும் இப்போது பிஸ்னஸ் சரியாக போகல, அதாவது அவங்களோட செலிபிரிட்டி லெவலில் டிவி சீரியல் நிறைய வரலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஷோரூமோ ஒரு 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 ஈட்ரி ஒன்றோ ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட மூலதனத்துக்கு இவரை பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் ரெண்டு பேரும் அரெஸ்ட், நித்யா சசி அரெஸ்ட்டு, பினு அரெஸ்ட்டு. அந்த நபர் வயதான நபர்கிட்ட வான் பண்ணி எப்போ இது மாதிரியும் உருப்படியாக பண்ணக்கூடாதான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறமா அவங்கள வான் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இப்போ போலீஸோட சந்தேகம் என்னவாக இருக்குன்னா, இந்த நித்யா சசி இதேயோட நின்றுட்டாங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்களையும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு நபர்கள் ஒருவேளை இதே மாதிரி ஹனி ட்ராப்பில் நிறைய பேர் மாட்டி பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்களா, இதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்களான்ற விஷயத்தையும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இதே நபர்கள் ஏற்கனவே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நபர் வந்து ஜென்ரலாக முதல் குற்றத்தில் மாட்ட போய் மாட்டாங்க. நான் பார்த்த நிறைய கேசஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவங்களில் ஈடுபட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகி சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், 1 லட்சமாக இருக்கலாம், 5 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம். அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு தான் 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ நித்யா சசி அவர்கள் வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு வீடு வாடகைக்குன்னு எடுக்க போய் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நபர்களை, அதுவும் வயதான நபர்களை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி
அது மூலமாக பணம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை போலீஸ் தான் இனிமேல் ப்ரூவ் பண்ணணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.